ஹலோ வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஹலோ சிட்டியின் வாங்க சமைக்கலாம் நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்புள்ள சந்தியா. இல்லத்தரசிகளே, உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. நீங்க வீட்டில் சூப்பராக சமைச்சு அசத்துவீங்களா? உங்களுடைய திறமைகளை நாங்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஸ்கிரீனுக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி நீங்க ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்காக ஒதுக்கப்படுற அந்த டைம்ல நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்து சமைக்கணும். நீங்க சமைச்ச வீடியோவை நாங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது யார் அதிகமாக பெஸ்ட் கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸ் அதிகமாக வாங்குறாங்களோ அவங்களுக்காக சிறப்பு பரிசா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற அவார்ட் காத்துட்டு இருக்கு. அண்ட் போட்டியில பங்கு பெற அனைவருக்குமே சான்றிதழ்கள் காத்துட்டு இருக்கு. நேயர்களே, இந்த அரிய வாய்ப்பை நீங்க எல்லாருமே பயன்படுத்தி பயனளினும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்கிரீனுக்கு கீழே தெரியற நம்பருக்கு உடனே கால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். So first you have to cut the paneer into cubes and just dust it with corn flour and keep it for some time, and then you make a paste with the corn flour and water and pepper and salt, thick paste. So you dip the paneer into the paste and then you fry, shallow fry, or you can bake it, whatever you feel like. And in the meantime you should cut up capsicum and onions and green chilies. Small, or you can cut it into cubes, onions into cubes, it looks better. But today I minced it, so because there were a lot of onions and I wanted it to, quantity also to be there. And then you take in a kadai you take oil, a little oil, put your chilies, your green chilies, capsicum, first fry the onions and then put the green chilies and capsicum, and add a little chili sauce, Kashmiri mirch, little, and soya sauce and tomato puree. But make it just enough sauce so that you can coat the paneer if you want it dry. Yeah, make just enough sauce to just coat the paneer and slightly fry that paneer with it and then take it off.